ஸ்வீட் டாட் காம் இந்த திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க ஸ்வீட் டாட் காம் தமிழகத்துல பள்ளி கல்லூரிகள் திறக்கும் தேதி தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு இது தொடர்பா தமிழக அரசாங்கம் இப்ப பரிசீலனை இருக்காங்க கடந்த மார்ச் மாசம் தொடங்கி கொரோனா பெருந்தொற்று பேரிடர்னால பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கு தீபாவளி முடிஞ்சதும் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து பள்ளி கல்லூரிகள் எல்லாம் செயல்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டாங்க கொரோனா பொது முடக்கம் காரணமா மூடப்பட்டிருக்க கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி திறக்க மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கினாங்க இதனால சில மாநிலங்கள்ல பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழகத்துல தளருடன் கூடிய ஊரடங்கு வரும் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சு தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டாங்க அது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல வரும் பதினாறாம் தேதியில இருந்து ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்புகள் தொடங்கும் இதுக்கிடையில பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தொடங்கும் அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிச்சாங்க இந்நிலையில தான் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கல்வித்துறை உயரதிகாரிகள் கிட்ட ஆலோசனை நடத்திருக்காரு அதுக்கப்புறமா முதலமைச்சர்

மூலிமா நாள் தோறும் சுத்தம் செய்யறது உறுதிப்படுத்தணும் வகுப்புகள் நடைபெறும் இடங்கள்ல போதுமான அளவுக்கு காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கணும் மாணவர்களுக்கு இடையே தகுந்த இடைவெளைய கடைப்பிடிக்கிறது முகக்கவசம் கவசம் உறுதி செய்யறது இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல இருக்கும் விளையாட்டு மைதானங்கள்ல திறந்த வெளி இடத்துல வகுப்புகளை நடத்துறது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே நன்மையை தரும் என் ஜிஆர் டி கொடுத்திருக்க மாற்று கல்வி அட்டவணை அடிப்படையா வச்சு முழு கல்வி ஆண்டுக்கான விரிவான அட்டவணையை பள்ளிகள் உருவாக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவசரம்